அஸ்லாமலைக்கும் வணக்கம் நண்பர்களே வீரம் என்பது அடுத்தவர்களை வெற்றி கொள்ளுதல் என்பது கிடையாது எவன் ஒருவன் தன்னைத்தானே வெற்றி கொள்கிறானோ அவன் சிறந்த வீரன் எங்கெல்லாம் கோபம் தோற்று போகிறதோ அங்கு அன்பு வெற்றி பெறுகிறது எங்கெல்லாம் மொழி தோற்று போகிறதோ அங்கு மெளனம் வெற்றி பெறுகிறது சில வரிகளை வாசிக்கும் பொழுது அக்கணத்தில் ஆழமான கருத்துக்களை விளங்கி கொள்ள முடியாது எக்கணம் நமது மனதின் கணம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது இந்த வார்த்தைகளுடைய ஆழம் ரொம்ப வந்து ஈஸியா நம்மளால விளங்கி கொள்ள முடியும் மனதில் தடுமாற்றங்கள் வரும் நம்ம வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு பக்கவாதம் வந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு பக்கபலமாக நிற்பது இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் வார்த்தைகள் வரிகள் நிச்சயமாக எவ்வளோக்கு கெவ்வளவு நமக்கு சுய சிந்தனை சுய அறிவு அப்படிங்கிறத நம்ம வளர்த்துக்கொண்டே வாழ்வியில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சுய அறிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம நாலெட்ஜை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அது நம்ம கூட நம்மளுடைய லைஃப்பில் வந்து அதை நிழலாக இருக்கும் வரையில் நமக்கு வந்து பயம் அப்படிங்கிறது லைஃப்பில் கிடையவே கிடையாது வந்து சில விஷயங்கள் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை தேடி தேடி நம்ம தொலைந்து போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மனதில் வந்து நமக்கு கிளாரிட்டி வர வர நம்மளுடைய மென்டல் எனர்ஜியை நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் எப்பொழுதுமே எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் சரி அங்க வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரைக்கும் அங்கு நமக்கு இடையில் உள்ள பேச்சுக்கள் ஒரு நீரூற்று போன்று சலசலப்பை கொடுத்துக்கொண்டே இருக்கும் சந்தோஷத்தை தரும் அது எப்பொழுதும் ஒரு பொய்யான உறவு முறையாக மாறுகிறதோ அங்கு நீரூற்று என்பது வற்றிவிடும் பாலைவனம்தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய மௌனம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு அழகான ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் Uh, practice makes perfect. மௌனம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சானா தனிமைக்கும் மௌனத்திற்கும் வித்தியாசத்தை கொள்ளுங்கள் ஸோ நம்மளுடைய ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ் வர்றப்போ நமக்குள்ள சிறிதளவு மௌனம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்மளுடைய மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது பல மடங்கு சேவ் ஆகும் ஒரு காலகட்டத்திற்கு நம்ம அந்த மௌனத்தை வந்து நமக்குள்ளே நம்ம சஸ்டெயின் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்து ரீகெயின் ஆகும் அது வந்து பல விஷயங்களுக்கு நமக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுடைய மௌனம் உங்களுக்கு பல நேரங்களில் பதில் கொடுக்கும் ஸோ மௌனத்தை கற்றுக்கொள்ள விரும்புவோம் இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிப்போம் அறிவுதனை அரங்கேற்றுவோம் நம்மை நாம் நேசிப்போம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஹானஸ்டான ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வணக்கம்